நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். சில நேரத்திலே ஒரு மகன் கட்டுக்கடங்காமல் இருப்பான், தந்தை நாலு கொட்டு வைப்பான். மகன் தந்தை சொல்கிறார், நம்முடைய நலனுக்கு அல்லவா சொல்கிறார், இருக்க வேண்டும். ஏன்? அந்த குடும்ப உறவு முறிந்துவிடக் கூடாது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரத்தான் செய்யும். வராத குடும்பமே அது கிடையாது, குடும்பமே இல்லது. என் கணவர் ஒரு நாள் கூட என்னை ஏறெடுத்து ஒரு வார்த்தை திட்டினதில்லை. ஏன்? அவர் ஊமை தான். நான் என்ன திட்டினாலும் என் கணவர் கோபப்பட்டதே இல்லையே, செவிட்டனுக்கு எப்படிங்க காது கேட்கும் என்ற கதையா போயிடும். கணவன் மனைவி பிரச்சனை வரும், அதற்கு பிறகு இணைப்பு வரும். அதான் அது மாதிரி உலகத்திலே ஒட்டி பிறக்கக்கூடிய வகையில் நெருக்கமான உறவு தான். வாழ்நாளில் மிக உறுதியான பந்தம் என்ன? கணவன் மனைவி உறவு. திருமணம் ஆயிட்டதிலிருந்து இவருடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், தொடர்கிறது. பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், தொடர்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள், இவர்கள் பந்தம் தொடர்கிறது. பிள்ளைகள் மூலம் பேர பிள்ளைகளை கையில் எடுத்தார்கள், இவர்கள் பந்தம் இன்னும் முறியல. இதுல எவ்வளவு பிரச்சனை வருது, ஓடிட்டு இருக்கு. இதை விட மிகப்பெரிய நெட்வொர்க், லட்சக்கணக்கான மக்கள் இணைந்திருக்கிறார்கள். அதுல அங்கங்க சில அறிவுறுத்தல்கள் வரும். இணைந்து ஓடுகிறோம். எதற்காக? நான் இதுல இருந்தால் எத்தனை நன்மைகளை கொள்ளையடிக்கலாம். அதை விட்டு நான் போவதற்கு என்ன இழிச்சவாயினா, நான் என்ன ஏமாளையா, நான் என்ன முட்டாளா என்று ஓடிவிடக் கூடாது. நீங்கள் உள்ளே இருக்க வேண்டும், சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். இந்த ஜமாத் செய்யக்கூடிய பிற மத தாவா ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை. அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று வந்தால் மிகச் சரியான கொள்கையில் இருப்பார்கள். ஆனால் இவர்களை வழிநடத்த வேண்டிய ஆலிம் சாக்கள், அவர்கள் மார்க்கம் எது என்று தவறான முறையிலே போதிக்கப்பட்டு வயிறு வளர்ப்பதற்காக மார்க்கத்தை வளைத்துக் கொண்டவர்களாக போய் எந்த திருமறை குரான் ஹுதல்லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதாவல் ஃபுர்கான், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நேர்வழி காட்டியாகவும் நேர்வழியை பிரித்தறிவிக்கக்கூடிய கொள்கையாகவும் ஒரு அழகான வழிகாட்டுதலாகவும் இந்த திருமறை குரான் பெட்டகம் இருக்கிறதோ, அந்த குரானை இறந்து போனவர்களுக்கு ஓதுகிற அளவிற்கு, பார்சல் செய்கிற அளவிற்கு வயிறு வளர்ப்புக்கு வைத்துக் கொண்டார்கள் ஆலிம் சாக்கள். எந்த குரானை வைத்து இந்த மக்களை நேரான வழியிலே வழிநடத்த வேண்டிய கடமை இந்த ஆலிம்களுக்கு இருக்கிறதோ, அந்த குரானை தேவைப்படுகிற பொழுது சத்தியம் செய்ய வைத்துக் கொண்டார்கள் ஆலிம் சாக்கள். எந்த குரானின் மூலம் ஒரு சமுதாயத்தை நல்ல காரியத்தை நோக்கி அழைக்க வேண்டுமோ, அந்த குரானை இந்த ஆலிம் சாக்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? இந்த குரானை வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே வயிறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குரானை வைத்துக் கொண்டு அதில் இருக்கிற சில வரிகளை வைத்துக் கொண்டு அந்த வரிகளில் பேரப்பெயர்களாக தகடுகளாக தட்டுகளாக சுருட்டி கொண்டு இதை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறா புண்ணியம்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டார்கள். மக்களுடைய மனநிலை டோட்டலாக மாறிவிடுகிறது. திருமறை குரானை வீட்டில் ஓதுங்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் பேசுகிறார்கள், வீட்டில் குரானை ஓதற்கு இது என்ன இளவு விடான்னு கேட்குறான். நிலை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில் அவன் வீட்டில் என்ன ஓதினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை நபிகளாரை அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக வைத்து இணை கற்பிக்கின்ற ஒரு காரியம் நடக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள். அந்த துரோக செயலை செய்கிறார்கள், பிரமத கலாச்சாரத்தை செய்கிறார்கள். மௌலிது என்ற பெயரால் அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் வயிற்று பிழைப்புக்காக மௌலிது ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், என்னடா இது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டிய சமுதாயம் நிலை குலைந்திருக்கிறதே. ஆண்கள் ஒரு பக்கம் மௌலிது என்று விழுந்திருக்கிறார்கள், பெண்கள் ஒரு பக்கம் தர்கா என்று விழுந்திருக்கிறார்கள். ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிற முஸ்லீம்களிடத்திலே வாயில் லாயிலாக இல்லல்லா இருக்கிறது. செயல்கள் அனைத்தும் அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கிறதே என்று பார்க்கிற பொழுது இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சகோதரனும் களத்தில் நிற்கிறான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஏகத்துவ பிரச்சார பணியை மேற்கொள்கிறார்கள். அதன் விளைவாக ஒவ்வொரு ஊரிலும் தர்கா வழிபாடு குறைகிறது, தௌஹீத் வழிபாடு முன்னேற்றம் அடைகிறது, தௌஹீத் மர்க்கசுகள் முன்னேற்றம் அடைகிறது, அது அதிகமாக்கப்படுகிறது. இறுதி கட்டத்திலே எந்த இணை வைப்பை எதிர்த்து இந்த ஏகத்துவவாதிகள் களம் கண்டார்களோ, அந்த இணை வைப்பை, அந்த ஷிர்க்கை ஒழித்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடு நடத்துகிற அளவிற்கு முஸ்லீமெடுத்து போகிறார்கள் என்றால், எதற்காக? லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு சொல்கிறார்கள் தர்கா வழிபாடு கூடாது என்று. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு சொல்கிறார்கள் தட்டு தகடு தாயத்து கூடாது என்று. இப்படி கூட்டமைப்பாக சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட அசத்தியத்தில் உள்ளவனும் ஒரு கணம் தன்னுடைய கொள்கையை பரிசோதித்து பார்ப்பான் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பேரெழுச்சி இந்த தமிழகத்தில் உண்டானதற்கு காரணம் யார்?
எல்லா ஊர்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தார்களே, யாருடைய உழைப்பு, யாருடைய முகத்திற்காக நீங்கள் வந்தீர்கள்? பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய உணர்ச்சி வசப்படுகின்ற அளவிற்கு, ஈர்க்கப்படுகின்ற அளவிற்கு, வசீகரம் செய்யப்படுகிற அளவிற்கு உரைகளுக்காக வந்தீர்களா? எதற்காக வந்தீர்கள்? அந்த இடத்திலே தௌஹீத் சொந்தங்கள் ஒன்று குழும்ப வேண்டும் என்று அழைத்து வந்தீர்கள். இதோ பாருங்கள், 30 காலம் ஒரு தனி நபருடைய உழைப்பல்ல, ஒரு கூட்டமைப்பின் உழைப்பை பாருங்கள். இதே 30 முன்னால் தமிழகத்திலே இந்த தௌஹீத் சொந்தங்கள் இருந்தது 30-40 பேர். இன்றைக்கு ஒரு இடத்திலே குழும்புகிறார்கள், கூடியிருப்பது பல லட்சம் பேர். எதற்காக, எப்படி வந்தது? இவ்வளவு பேரும் நரக படுகொலையில் தன்னை தள்ளக்கூடிய தர்கா வழிபாடை விட்டு மீண்டு வந்திருக்கிறார்களே, இந்த பணியை செய்ததற்கு அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானே, அதற்காகத்தான் இந்த ஜமாத்து.